ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உம்முடைய கிருபையும் எங்களுக்கு தாரும். இந்த நாளில் நாங்கள் வேதாராய்ச்சியில் கற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக பயனுள்ளதாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக. அப்போஸ்தலருடைய நடபடிகளில் முதல் 3 அதிகாரங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அப்போஸ்தலருடைய ஊழியத்தை சிறிது சிறிதாக நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். இன்று 4 அதிகாரம் வசனம் 1 முதல் 21 வரை உள்ள வசனங்களை நாம் இந்த வேத ஆராய்ச்சியிலே நாம் கற்றுக்கொள்வோம். பிறப்பிலே கால் நடக்க முடியாமல் இருந்த மனிதனை சுகப்படுத்தினதை, பெரிய பிரச்சனையாக்கிவிட்டதை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது வசனம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் பேதுருவும் யோவானும் கைது செய்யப்படுதல், அதை நாம் வாசிக்கலாம். அவர்கள் ஜனங்களுடனே பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே பேதுருவும் யோவானும் கைது செய்யப்படுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, கால் நடக்க முடியாத அந்த மனிதனை சுகப்படுத்தின இடம் தேவாலயத்திலே அலங்கார வாசல் எண்ணப்பட்ட இடம். அந்த இடமானது அதிகமான மக்கள் வந்து போகும் இடம். அந்த சாலமோன் மண்டபத்திலே கூடும்போதும் அங்கும் வந்து அதிகமான மக்கள் வந்து செல்லும் இடமாக இருந்ததினாலே இந்த மனிதனை சுகமாக்கினது எல்லா மக்களுக்கும் அது தெரிய வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தெரிய வந்ததினால் தலைவர்கள் அவன் சுகமடைந்திருக்கிறான், 40 வயது வரை அவன் நடக்க முடியாமல் இருந்தவன் இப்பொழுது சுகமடைந்திருக்கிறான் என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 1 நாம் பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் மக்களுடன் ஆண்டவரை பற்றி பேசுகையில் ஆசாரியர்கள் போன்ற மக்கள் வந்து அவர்களின் பிரசங்கத்தை கேட்டனர். அப்படி கேட்கும்போது இவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியையும், அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டு என்று அதை பிரசங்கித்தார்கள். இதை கேட்ட தலைவர்கள் தங்கள் பதவிக்கும் தங்கள் அந்தஸ்துக்கும் மரியாதை குறைந்துவிடும், எல்லாரும் இந்த அற்புதங்களை செய்த இந்த 2 பேரையும் பின்பற்றுவார்கள் என்று அச்சமடைந்தனர் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது அந்த அச்சம் ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னும் ஒன்று, நாம் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது ஏறக்குறைய 5000 பேர் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு விசுவாசித்தார்கள் அப்படின்ன உடனே எல்லாருமே அவங்க பின்னால் போயிடுவாங்க, அப்போ நமக்கு வந்து மரியாதை செலுத்துறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு பயத்தினாலையும் மரியாதை குறைந்துவிடும் என்கிற ஒரு இதனாலையும் அவங்க வந்து அவர்களை பிடித்து காவலில் வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்பொழுதுமே நன்மை செய்கிற மக்களுக்கு காலம் இல்லைதான், தீமை செய்கிறவர்கள் செழித்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் நன்மை செய்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே காலம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தலைவர்கள் மத்தியிலே காணப்பட்ட ஒரு சுயநலம், சுய மேன்மை, சுய புகழ்ச்சி, இப்படிப்பட்ட காரணங்களினாலே இவர்கள் இதை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ ஊழியர்கள் சென்ற இடத்துல எல்லா மக்களுக்கும் கல்வியை கொடுத்து எல்லாரும் நல்ல அறிவுள்ளவர்களாக வேண்டும், எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி செய்கின்ற அந்த காரியத்தை கூட அநேக இடங்களிலே தடை பண்ணப்படுகிறது என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஏன் என்று சொன்னால், இவர்களுக்கு அறிவு அதிகமாகிவிட்டால் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்துடன் ஊழியங்கள்
தடைபடுகின்றதையும் நாம் காண்கிறோம். ஆகவே நல்லவைகளை செய்கிறவர்களுக்கு காலம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நாம் நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் காண்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது வசனம் 5 முதல் 12 வரை உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது சனகரிப் சங்கத்தால் விசாரிக்கப்படல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கேள்விகளும் கேள்விகளுக்கான பதில்களும், அவர்களை கைது செய்து அவர்களிடத்திலே கேள்விகள் கேட்கின்றார்கள். அதற்கு எந்த விதமான பதில்களை பேதுருவும் யோவானும் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 4:5 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டங்கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியம் ஆனான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலையன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆகவே அந்த சனகரிப் சங்கத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சனகரிப் சங்கத்தில் 71 பேர் உண்டு. அதில் வந்து அந்த பிரதான ஆசாரியன், அவங்க தான் வந்து அந்த எக்ஸ் அஃபிஷியோ பிரசிடென்ட், தலைமை தாங்குபவர். இன்னும் வந்து ஆசாரியர்கள் இருப்பாங்க. அப்பிறகு அந்த வேத பாரகர். அப்பிறகு வந்து மத பற்றுள்ள மக்கள், நியாயப்பிரமாணத்தை கற்று கடைபிடிக்கும் பரிசேயர். ஸோ இந்த வேத பாரகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மத பற்றுள்ளவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். நியாயப்பிரமாணத்தை கற்று கடைபிடிக்கும் பரிசேயர், மூப்பர்கள், இப்படி ஒரு 71 பேர் அதில் அடங்குவார்கள். இவங்க வந்து ரோம ஆட்சிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த சனகரிப் சங்கத்துக்கு கைது செய்ய அதிகாரம் உண்டு, ஆனால் மரண தீர்ப்பு இவர்களால் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சனகரிப் சங்கங்கிறது வந்து யூதர்களுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் மாதிரி அது செயல்பட்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சதுசேயர்கள் அதிகமான பேர் இல்லை என்றாலும், இந்த சதுசேயர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் மிக செல்வந்தர்களாக இருந்தார்கள். இன்னும் ஆட்சி செய்யும் வகுப்பை சேர்ந்தவர்கள். இன்னும் வந்து இவர்களுக்கு மிகுந்த செல்வாக்கு உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவங்க வந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நம்பாத மக்கள். இவங்க வாழ்க்கையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தங்களது ஐஸ்வர்யம், செல்வாக்கு, பதவி, அந்தஸ்து இவைகளை காப்பாற்றி கொள்ள ரோம அரசுடன் நட்பு உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இவர்கள் செல்வந்தராக செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருப்பதினால் இவர்கள் சொல்கின்றது எல்லாம் அங்கே வாய்க்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மக்களிடையே உள்ள அந்த பதவி, அந்தஸ்து, மரியாதையை காப்பாற்றி கொள்ள இந்த பேதுருவையும் யோவானையும் கைது செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்று நாம் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் பல இடங்களிலும் கூட பார்க்கும் பொழுது தங்களது செல்வாக்கை நிலைநாட்டும் வசதி படைத்த மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற செல்வாக்கு, வசதி இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டுமே ஒழிய அதை வைத்து நாம் ஆட்சி செய்கின்றவர்களாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவரும் விரும்புகிறார். நம்முடமுள்ள செல்வாக்கை ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும், நம்மை மகிமைப்படுத்துவதற்காக அல்ல என்று நாம் காண முடிகிறது. வசனம் 7 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அவர் முன்னால் நிற்க வச்சு கேள்விகள் கேட்கிறாங்க. இந்த ரெண்டு பேர்கிட்டையும், நீங்கள் எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினால் இந்த மனிதனுக்கு சுகம் அருளினீர்கள் என்று கேள்வி கேட்டாங்க. அப்போ அந்த வசனம் 8 பார்க்கும்போது
பேதுரு பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று மிக தைரியமாக அந்த இடத்துல கூறுறாரு பாருங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த தைரியத்தில், அவரால் பேச முடியாது, ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த தைரியத்தில் அவர் சொல்கிறார், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். இல்லையா, இவங்க தான் ஆண்டவருடைய சிலுவை மரணத்திற்கு இவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த சனகரிப் சங்கத்தார். அப்போ அந்த சனகரிப் சங்கத்தார் முன்னால் நேருக்கு நேர் நின்று மிக தைரியமாக, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் சுகம் பெற்றான் என்கிறார். பாங்க, அந்த இடத்துல கூட நாங்கள் சுகம் கொடுத்தோம் அப்படின்றோ தங்களை மேன்மைப்படுத்தலை, ஆண்டவரை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆகவே ஆண்டவரை மேன்மைப்படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவர் சிலுவையில் அப்படியே அறையப்பட்டு அவருடைய வாழ்க்கை முடியவில்லை, தேவனால் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அந்த நாமத்தில் இவன் சுகமாகினான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். வசனம் 11 நாம் பார்க்கும் பொழுது, உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அந்த ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் முக்கியமானவரானார், தலைக்கல்லானார் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரை மூளைக்கு தலைக்கல்லானார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்று கூட நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஒருவேளை நம்ம அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, நாம் வெறுக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால், ஆண்டவரை நம்ம பற்றி கொண்டோம் என்றால் ஆண்டவர் நம்மை உயர்வாக மேன்மையாக வைப்பார் என்று நாம் பார்க்கிறோம். இன்று நாமும் ஆண்டவரை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னு சொன்னால், தைரியமாக நாம் ஆண்டவரை அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தைரியத்தையும் வல்லமையும் அருள்கின்றவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் எதற்கும் அஞ்சாதபடி, எதற்கும் பயப்படாதபடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 12 அவர் கூறுகின்றார், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று அவர் கூறுகின்றார். இன்னும் அதில், அவராலையன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஸோ வானத்தின் கீழங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே ஆண்டவர் தான் உலகை ரட்சிக்க வந்த ஆண்டவர், அவர் நம் இரட்சகராகவும் என் இரட்சகராகவும் இருக்கின்றார் என்று நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக வந்து நம்ம வந்து பெரிய மக்கள், மனிதர்கள் அப்படிலாம் பார்க்கும்போது கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, துன்பம், துக்கம், துயரம், அடிமைத்தனம் இவற்றிலிருந்துலாம் வந்து விடுதலை வாங்கி கொடுத்திருக்கின்ற மக்களை நாம் அறிவோம். ஆனால் பாவம், சாபம், பாவத்தின் விளைவு, மரணம், நித்திய அழிவு இவைகளிலிருந்து ரட்சிக்க யாராலையும் முடியாது. மற்ற எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை வாங்கித்தர முடியும், ஆனால் இந்த பாவம் என்னும் அடிமைத்தனம், பாவத்தினால் உண்டான சாபம், பாவத்தின் விளைவு, மரணம், நித்திய அழிவிலிருந்து நம்மை ரட்சிக்க ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும். அவர் நம்ம எல்லாருடைய பாவத்தை சுமந்து சிலுவையில் மரித்து அவர் அங்கே ரட்சிப்பை உண்டு பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மனுக்குலமானது பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்ற ஆவல் எல்லாரிடத்திலையும் இருக்கும். எல்லாருக்கும் அந்த பாவம் என்னும் அந்த இது வந்து அழுத்தும் போது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆகணுங்கிற ஆவல் வந்து எல்லாரிடத்துலேயும் இருக்கும். ஆனால் அதற்காக நாம் வந்து என்னென்ன புண்ணியங்கள் செய்தாலோ, நன்மைகள் செய்தாலோ, இல்லைன்னா எங்கெங்கோ போகணும் அப்படின்லாம் போனாலோ நமக்கு வந்து நமக்கு ரட்சிப்பை பெற முடியாது. ஆண்டவர் அண்டை வந்தால் மட்டும்தான் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நம்மை ரட்சிக்க வந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இன்னும் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருப்போம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 4:13-21 உள்ள வசனங்களை வாசிக்கும்போது, பயமுறுத்தலும் விடுவித்தலும். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது.
அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து, இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே பயமுறுத்தலும் விடுவித்தலும், அவர்களை பயமுறுத்தி வந்து அப்புறம் விடுவிக்கிறாங்க. பேதுரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அவர் நின்று பேசுகிற அந்த மக்களை நீங்கள் பார்த்தோன்னா, அந்த சனகரிப் சங்கத்தாரில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்போது அப்படிப்பட்ட செல்வாக்கு மிகுந்த, அந்தஸ்து மிகுந்த, அந்த வலிமை உள்ள அந்த பெருந்தலைவர்கள் முன்னிலையில்தான் தைரியமாக பேதுரு பேசுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததும் இந்த சங்கம்தான் என்று நம்ம அறிவோம். சனகரிப் சங்கமானது இவர்களை படிப்பறியாதவர்கள் என்றும் ஞானமில்லாதவர்கள் என்றும் நினைத்தாலும் அவர்களின் தைரியமான பேச்சை கேட்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர் என்று நான் பார்க்கிறேன். வசனம் 13 நம்ம பார்க்கும் பொழுது, இவர்கள் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இல்லையா, அவங்க வந்து இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இன்று நம்மை யோசித்து பார்க்கும்போது, இன்று நம்மை பார்க்கிறவர்கள், நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பிறர் அறிந்து கொள்ள முடியுமா, இல்லை நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் வெளிப்படுத்துகின்றோமா என்று நம்மை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸோ மற்றவங்க சொன்ன மாதிரி நம்மையும் இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிங்கிறத மற்றவங்க நம்ம பார்த்து சொல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 14 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுகம் பெற்ற மனிதன் பேதுரு அவங்களோட கூட இருக்கிறான். அந்த சுகம் பெற்ற மனிதன் எங்கேயும் ஓடி போகலை, இவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்ததுனால அவங்க கூடவே அவன் இருக்கிறான். ஸோ அதனால் அவங்களால அந்த குற்றம் கண்டுபிடித்த இந்த மக்களுக்கு எதையும் சாதிக்க முடியவில்லை. ஏன்னா அவன் கூடவே இருக்கிறதுனால இவங்களால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. இல்லை நீங்கள் சுகம் கொடுக்கலை, அவன் அப்படி தான் இருக்கான் அப்படின்லாம் பொய் சொல்லவும் அவங்களால் முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 16 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிகழ்ந்த அற்புதத்தை நாம் இல்லை என்றும் சொல்ல முடியாது. பாருங்கள், அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்த அதே மக்கள் இப்போ நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நிகழ்ந்த அற்புதத்தை நம்ம இல்லை என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மக்களும் தெரிஞ்சிட்டாங்க, இனிமேல் நம்ம போய் அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவங்க கூறுகின்றார்கள். அப்போ அந்த இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று பயமுறுத்தினு அனுப்புகிறாங்க. அப்படி பயமுறுத்தி அனுப்பும்போது வசனம் 19 பார்த்தீங்கன்னா, அந்த பேதுரு சொல்கிறாரு ரொம்ப அழகாக, தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுப்பது நலமாக இருக்குமோ என்று நிதானித்து பாருங்கள். நீங்களே நிதானித்து பாருங்கள், உங்களுக்கு செவி கொடுக்கிறதா, உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா, இல்லை ஆண்டவருக்கு நாங்கள் செவி கொடுக்கிறதா, அப்போ எது நல்லதுன்னு நீங்களே நிதானித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தைரியமாக அந்த இடத்துல அவர் பேசுகிறார். நாம் மனிதர்களுக்கு பயப்படாமல் தேவனுக்கு மட்டும் நாம் பயப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். மனிதன் இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு அவன் அழிந்து போகின்றவன், ஆனால் ஆண்டவரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இழைத்திருக்கின்றார் என்று நாம் காண முடிகிறது. இந்த இடத்திலும் ஆண்டவருக்கு நம்பிக்கையுள்ளவர்களாக அவர்கள் இருந்தனர் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பேதுருவும் யோவானும் 20 வசனத்தில் பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவருடன் உள்ள அனுபவத்தை நாங்கள் கூறாமல் இருக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு செவி கொடுக்கிறத விட நாங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நாங்கள் பேசாமல் இருக்க முடியாதுன்னுட்டு வசனம் 20
அங்கே சொல்கிறாங்க பேசாமல் இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி. ஏதோ இது நாங்கள் மற்றவங்க யாரோ சொல்லி நாங்கள் வந்து இதை நாங்கள் கேட்கல, இல்லை மற்றவங்க மூலமாக நாங்கள் இதை அறிந்து கொள்ளலை, நாங்களே எங்கள் கண்கூடாக எங்கள் கண்ணால் நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் தரிசித்தோம், அவர் சிலுவையில் அறையப்பட்டதை நாங்கள் பார்த்தோம், அவர் உயிர்த்தெழுந்ததை நாங்கள் பார்த்தோம், அது மட்டும் இல்லை எங்களுக்கு அவர் சொன்ன அந்த கட்டளைகளையும் நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்டோம், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், ஊழியம் செய்யணுங்கிறத சொன்னதை நாங்களும் எங்கள் காதுகளால் கேட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே மிக ஒரு ஆணித்தரமாக அங்கே சொல்லுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்று நம்ம கூட பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை கண்ணால் காண்பதினால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஆண்டவரை நம்ம காண முடியவில்லை. அதே மாதிரி காதில் அநேக சத்தங்களை கேட்குறோம், அநேக வார்த்தைகள் அநேக பேச்சுகளை நம்ம கேட்கிறதுனால ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலிருந்து சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் கேட்க முடிவதில்லை. ஸோ ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசும்போது அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த பேதுருவும் யோவானோ ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம் அவரை கண்டோம் என்றது போல நாமும் தைரியமாக சொல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 21 நம்ம பார்க்கும் பொழுது அந்த நடந்த அற்புதத்தை அறிந்த மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினதால், ஸோ எல்லா மக்களும் தெரிந்துக்கிட்டாங்க அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தினதால் இந்த சனகரிப் சங்கம் என்ன செய்கிறாங்க பாருங்கள், ஜனங்களுக்கு பயந்து அவர்களுக்கு அதிகமாக எதுவும் செய்யாமல் பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். எப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் தான், எல்லாம் செல்வாக்கு உள்ளவங்க தான், அந்தஸ்து உள்ளவங்க தான், ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு அவங்க பயப்படுறாங்க. ஸோ கடவுள் எப்படி அதை கொண்டு வரார் பாருங்கள் இல்லையா. ஸோ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இந்த பெருந்தலைவர்கள் அந்த மக்களை பார்த்து அவர்களை பார்த்து பயப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் தங்கள் நிலைமையை பார்த்து பயப்பட வேண்டியவர்கள், அவர்கள் தைரியமாக பேசுகின்றார்கள், ஆனால் தைரியமாக இருக்க வேண்டியவர்கள் பயந்து போகின்றார்கள் என்று நாம் பார்க்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் கூட நடந்த நிகழ்ச்சிகள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது நம்ம கூட யோசிக்கலாம், நிறைய இடங்களில் நம்ம வந்து இவங்க என்ன செய்வாங்களோன்னு நினச்சிட்டு போயிருப்போம், ஆனால் கடவுள் வந்து நமக்கு தைரியத்தை கொடுத்து நமக்கு தைரியமாக பேச உதவி செய்திருப்பார், ஆனால் நமக்கு தீங்கு செய்வாங்க அப்படின்றவங்க அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்திருப்பாங்க, பயந்திருப்பாங்க. ஆகவே ஆண்டவர் வல்லமையுள்ளவர், ஆண்டவர் நம்மை பயன்படுத்துபவர். ஆகவே ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் நம் வாழ்வை ஆள இடம் கொடுக்கவில்லை என்றால், அவர் ஆள்வதற்கு நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் பயமும் திகிலும் கலக்கமும் சந்தேகமும் இருளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவரை நம்ம இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை ஆள்வதற்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால், நம்மில் வசிப்பதற்கு இடம் கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தைரியமும் வல்லமையும் தெளிவும் அமைதியும் வெளிச்சமும் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம், ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருவாராக. ஜபம் செய்வோம். எங்களை இரட்சிப்பதற்காக சிலுவை மரணத்தை ஏற்று இரட்சிப்பை உண்டு பண்ணின எங்கள் அன்புள்ள தகப்பனே, நாங்களும் இந்த ஜீவிய காலத்திலே உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும், உமக்காக வாழவும் தைரியமாக உம்மை பிறருக்கு நாங்கள் அறிவிக்கவும் உம்முடைய வல்லமையை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.